Hi friends, good morning. Last month, AIMS Patna lirundhu group A, B, C non-faculty vacancy kittathatta 700 plus nursing and paramedical vacancies vandirukkunu notification potrundhom. Adoda application vandu appave start a irukum appdi nenachavangalukku kedaiyadhu. Ippa dhaan start a pogudhu, inna 1 or 2 days la dhaan start a pogudhu. Start aanadhilirundhu உங்களுக்கு 30 டேஸ் டைம் பீரியட் இருக்குது. இதில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலில் லேபு, எக்ஸ்ரே, டயட்டு, ஆஃப்தாலு, ஓடி, இந்த மாதிரி எல்லா வேக்கன்சியும் 700 ப்ளஸ் வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து குரூப் ஏபிசி ஆஃபீஸர் கேடர்லேயும் இருக்குது, டெக்னீஷியன் கேடர்லேயும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, ஸோ டைம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்ளை பண்ணாமல் இருந்தவங்க, அப்ளிகேஷனை இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் மறந்துடாமல் இப்போ போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். பர்சனல் கைடன்ஸ் வேணும், உங்களுக்கு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 700 ப்ளஸ் வேகன்சி இருக்குது. குரூப் ஏல 11, குரூப் சியில் 382, குரூப் பியில் 265, டோட்டலாக 700 ப்ளஸ் வேகன்சி. இது அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணப்ப இங்கே பாருங்கள், ஸோ 30 டேஸ் ஆஃப் டைம் பீரியட் உங்களுக்கு லைக்லி லாஸ்ட் வீக் ஆஃப் மே 2023, அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டில் தான். ஸோ இன்றைக்கி 31st ஆகிடுச்சு, இன்றைக்கி ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா 1 or 2 டேஸில் ஓப்பன் ஆகிடும். இதோட ஃபுல் டீட்டெயில் என்னென்ன போஸ்ட் வந்துருக்குன்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அது அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன், அதுலேயும் போய் பார்க்கலாம், அப்படி இல்லைனா இதுலேயும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், இதுலேயும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டு கிட்டத்தட்ட 66 வேகன்சிஸ் இருக்குது. இதை தவிர நிறையா டெக்னீஷியன் வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எய்ம்ஸ் பட்னாக்கு உள்ள வேகன்சி தான். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் அந்த வேகன்சி பொசிஷனு. அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகலை, நீங்கள் இனிமேல் தான் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சேலரி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் தான் கிடைக்கும், குறைஞ்சது உங்களுக்கு 40,000 மேலே தான் சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் ஏறிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், தமிழ்நாடு பக்கம் வரதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு இருக்குது, டெப்டி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இருக்குது, சீனியர் டயட்டீஷியன். ஸோ டயட்டீஷியனுக்கு ஒரு போஸ்ட் சீனியரில் இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுஷில் ஒரு வேகன்சி இருக்குது. தென் ஆன்டினேட்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட் இருக்குது, இது வந்து லெவல் 10 டாக்டர்ஸ்க்கு. அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டு. பப்ளிக் ஹெல்த் நர்ஸில் ஒரு போஸ்ட் இருக்குது, இது நர்சஸ்க்கு உள்ளது. மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் சோசியாலஜிஸ்ட்டுக்கு 3 போஸ்ட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு போஸ்ட்டு, ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு ஒரு 5 வேகன்சி, மெட்டர்னி அண்ட் சைல்டு ஹெல்த் ஆஃபீஸருக்கு ஒரு போஸ்ட்டு, இது நர்ஸ்க்கு உள்ளது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு வேகன்சி இருக்குது, லெவல் 7 வரும். அடுத்து சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர், ஸோ சைக்காலஜிஸ்ட்டுக்கு நிறையா வேகன்சிஸ் வந்திருக்கு. இதை தவிர லேபுக்கு ஒரு ஒகேஷனல் கவுன்சிலர், இதுவும் சைக்காலஜிஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர், இது டெக்னீஷியனில் ஆஃபீஸர் கேடரு, லெவல் 7 10 வேகன்சிஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயட்டீஷியன், 12 வேகன்சிஸ் இருக்குது, நிறையா டயட்டீஷியன், நிறைய உங்களுக்கு வந்து ஹெல்த் எஜுகேட்டர் அந்த வேகன்சிஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து மெடிக்கோ சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸர், 15 வேகன்சிஸ் வந்திருக்கு. தென் சூப்பர்வைசர் ஒரு வேகன்சி, ரீஹாபிலிட்டேஷன் இதுவும் சோசியாலஜிஸ்ட்டுக்கு, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 2 வேகன்சி, ஸ்டோர் கீப்பர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு 13 வேகன்சி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸரு, லைப்ரரியன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபிக் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஒரு 15 வேகன்சி இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு ஒரு 2 வேகன்சி இருக்குது. டிபி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 2 வேகன்சி, டெக்னீஷியனுக்கு வேகன்சி. தென் ஹெல்த் எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு வேகன்சி. தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர், இது வந்து டென்டலில் 4 வேகன்சி இருக்குது. ஸோ டென்டல் டெக்னீஷியனுக்கும் டென்டல் ஆஃபீஸருக்கு இருக்குது. ஸோ டென்டல் டெக்னீஷியனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். டீட்டெயில்டு வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன எவ்வளோ எலிஜிபிலிட்டின்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்டி டெக்னீஷியனுக்கு ஒரு 2 வேகன்சி, டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆப்தால்மாலஜிஸ்ட் அதில் வந்து ஒரு 4 வேகன்சி இருக்குது, மெடிக்கல் சோசியல் ஆஃபீஸர் 4 வேகன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியனில் ஒரு 66 வேகன்சி, அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னது, என்னென்ன வேகன்சின்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு வேகன்சி. ஸோ இதை தவிர ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 ஒரு 27 வேகன்சி. சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இது வந்து நிறையா பேர் கேட்டாங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறேன்னு, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லெவல் 5 நல்ல சேலரி கிடைக்கும், 40,000 50,000 மேலே கிடைக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டு டெக்னீஷியன். ஸோ எக்ஸ்ரே டெக்னீஷியன், மேனிஃபோல்டு டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 6 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு ஒரு 5 வேக்கண்ட், டிசக்ஷனல் ஹால் அட்டண்டன்ட் ஒரு 7 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தென் சோசியல் ஒர்க்கரு, மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியனுக்கு ஒரு 33 வேக்கன்சி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பென்சிங் அட்டண்டன்ட், ஸோ இது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு 4 வேக்கண்ட், எலக்ட்ரீஷியனு, பம்ப் டெக்னீஷியன், டார்க் ரூம் அசிஸ்டன்ட், எக்ஸ்ரேக்கு ஒரு 5 வேக்கண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நிறையா வேக்கண்ட்டை வந்து நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். இந்த மாதம் வந்த வேக்கன்சி, நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சி எல்லாத்தையும் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்மேன், மேனிஃபோல்டு அட்டண்டன்ட் ஒரு வேக்கண்ட்டு, லேப் அட்டண்டன்ட் 10 வேக்கண்ட்டு, தென் நர்சிங் ஆர்டர்லி ஒரு 15-20 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. இதுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நர்ஸு ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கன்சியோ நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சியோ வந்துனா நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளம்பருக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டு, ஸோ இதுலேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம். 60 வேக்கண்ட் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல பொசிஷன் கிடச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி போய்க்கலாம். ஸோ இதுதான். இதை தவிர வேறு எதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வேணும், பர்சனல் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெயில் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.